गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू मैथ्स क्लास। प्रीवियस क्लास ले नम एडिशन सब्ट्रैक्शन ऑफ मैट्रिक्स पातो। टुडेस टॉपिक मल्टीप्लिकेशन ऑफ मैट्रिसेस एंड प्रॉपर्टीज ऑफ मल्टीप्लिकेशन ऑफ मैट्रिक्स। ओके वामा, ஒரு ஸ்டூடண்ட் வந்து டவுட் கேட்டிருந்தான், அதை வந்து உனக்கு லாஸ்ட் இந்த கிளாஸ் முடியும் போது லாஸ்ட் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். டுடே கிளாஸ்க்குள்ள நம்ம போலாம். டுடேஸ் டாபிக் மல்டிபிளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ். ஓகேவாமா, அடிஷன் சப்ட்ராக்ஷன் சொல்லும் போது ஒரு ரூல் சொல்லியிருந்தேன். ஆடோ சப்ட்ராக்டோ நம்ம ஒரு மேட்ரிக்ஸ்ல பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இஃப் த சேம் ஆர்டர், அந்த டூ மேட்ரிக்ஸ்க்குமே சேம் ஆர்டர் இருந்தா மட்டும்தான் அந்த மேட்ரிக்ஸ ஆடோ சப்ட்ராக்டோ நம்ம பண்ண முடியும். ஓகேவாமா, அதே டைம்ல இப்ப மல்டிபிளிகேஷனுக்கும் அதே மாதிரி ஒரு ரூல் இருக்கு பாரு. மல்டிப்ளை ஆஃப் டூ மேட்ரிசஸ், த நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ், நம்பர் ஆஃப் காலம் இன் த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ரோஸ் இன் த செகண்ட் மேட்ரிக்ஸ். நல்லா லிசன் பண்ணுமா, நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் must be equal to the number of rows in the second matrix. For example, if a first matrix oda row 3 cross 2 appdinu eduthukitona, first matrix oda order vandu 3 cross 2 appdina, second matrix oda order 2 cross 1. Adhaadu first matrix oda column, idha column, inge row. ஓகேவாமா, சோ இந்த காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் ஒரு மேட்ரிக்ஸ மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகேவாமா, நல்லா பண்ணிக்கோ. ரெண்டு மேட்ரிக்ஸ் ஏஎன் பி சொல்லி ரெண்டு கிவன் மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ. ஓகேவாமா, இந்த ரெண்டு ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் மேட்ரிக்ஸ நம்ம என்ன செய்ய முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும். அத மைண்ட்ல ஃபர்ஸ்ட் கரெக்டா செக் பண்ண பிறகுதான் நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ண முடியும். அப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது கிடைக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸோட ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சேம் போக மீதி இருக்கிற இந்த த்ரீ இங்க இருக்கிற டூ, த்ரீ கிராஸ் ஒன்னா இருக்கும். ஓகேவாமா, ஏ இது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர், செகண்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் டூ கிராஸ் ஒன். இப்ப அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா அதோட ரூல் என்ன இருக்கணும், நம்பர் ஆஃப் ரோஸ் இன் த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் மேட்ரிக் மஸ்ட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் இன் த செகண்ட் மேட்ரிக்ஸ். ஓகேவாமா, அப்படி இருக்கும்போது அந்த சேமா இருக்கிற அந்த ரெண்டையும் விட்டுட்டு இங்க இருக்கிற நம்பர் ஆஃப் ரோஸையும் இங்க இருக்கிற நம்பர் ஆஃப் காலம்ஸும் சேர்ந்ததுதான் என்னது, அந்த ப்ராடக்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர். ஆர்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இன்டு ஆர்டர் ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸ் இம்ப்ளைஸ் ஆர்டர் ஆஃப் ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ். ஓகேவாமா, சோ இந்த மாதிரி இருக்கும். நம்ம சம் செய்யும் போது உனக்கு என்ன கொஞ்சம் அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், மைண்ட்ல நல்லா ஏத்திக்கோ. நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் நம்பர் ஆஃப் காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோவும் ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மல்டிபிளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ். ஓகேவா, நம்ம ஏற்கனவே அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கும் நம்ம அடிஷனுக்கு நம்ம ப்ராப்பர்டிஸ் பார்த்தோம். இப்ப மல்டிபிளிகேஷனுக்கும் ஒரு நாலு ப்ராப்பர்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், matrix multiplication is not commutative. The multiplication la enna kedaiyadhu commutative property kedaiyadhu. Normally or number ah nama multiply pandrom appdi sonnana 2 into 3 is equal to 3 into 2 appdi nama enna senjikalam eludikalam, ena 2 3 is are 6 da is equal to 3 2 are 6 ipdi nama commutative property na adoda place mari irundhe nama multiply pannalo adu enna seiyum enna seiyadhu adoda value change aagadhu. ஆனா மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன்ல என்ன கிடையாது, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கிடையாது, ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. ஓகேவா, செகண்ட் ஒன், மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் மேட்ரிக்ஸ் அடிஷன். மேட்ரிக்ஸ் அடிஷன்ல நமக்கு மல்டிபிளிகேஷன் பண்ணும் போது அதோட டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னா, ஏ இன்டு பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏபி பிளஸ் ஏசி. ஏ இன்டு ஏபிசி அப்படின்னு சொல்லி த்ரீ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஏ இன்டு பி பிளஸ் சி, பி பிளஸ் சி ஆட் பண்றோம், ஏ இன்டு பி பிளஸ் சி அதை மல்டிப்ளை பண்ணா அந்த ஏ வந்து பிக்கும் நான் உள்ள டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, சிக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அதான் ஏபி பிளஸ் ஏசி. நார்மலா மல்டிபிளிகேஷனை எப்படி பிராக்கெட்ல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுவோமோ அந்த மெத்தட் தான். சோ ஏ இன்டு பி பிளஸ் சி இஸ் ஈக்வல் டு ஏபி பிளஸ் ஏசி. அதே மாதிரி இதை ஃபர்ஸ்ட்
லெஃப்ட்ல நம்ம பிராக்கெட் வந்தது அப்படினு சொன்னோம்னா a + b ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணி थर्ड वन नाला मल्टीप्लाई करना हो अभी ना ए वंदे सी इन द सी ए को वर्दे सी बी को उन्दे सो ए सी प्लस बी सी सो ये तो वरे डिस्ट्रीब्यूटिव प्रॉपर्टी अर्थात अरे मैट्रिक्स मल्टीप्लिकेशन इज ऑलवेज एसोसिएटिव एसोसिएटिव मींस इप्पो मल्टीप्लिकेशन इंगे उन्दे एडिशन और मल्टीप्लाई सेंड इन्दे दे इंगे एल्ला में मल्टीप्लिकेशन था इंगे एन उन्दे एसोसिएटिव प्रॉपर्टी मल्टीप्लिकेशन को उन्दे AB இன்ட் ஃபர்ஸ்ட் AB ஐ மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் C ஐ மல்டிப்ளை பண்ணாலோ அப்புறம் A இன்ட் BC BC ஐ மல்டிப்ளை பண்ணி அப்புறம் A ஐ மல்டிப்ளை பண்ணாலோ அதோட ஆன்சர் எப்படி தான் இருக்கும் சேமா இருக்கும் சோ இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் a மேட்ரிக்ஸ் பை a யூனிட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் a மேட்ரிக்ஸ் பை a யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படினா AI Aங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஐங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ் ஏ யும் ஐ யும் மல்டிப்ளை பண்ணாலும் சரி ஐ யும் ஏ யும் மல்டிப்ளை பண்ணாலும் இஸ் ஈக்குவல் டு என்ன தான் கிடைக்கும் ஏங்கற மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும் ஏ கண்டிப்பா எப்படி தான் இருக்கணும் மஸ்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்கணும் ஓகேவாமா ஏ வந்து எப்படி தான் இருக்கணும் இதல ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்கணும் இப்போ இதோட ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு 2x2 மேட்ரிக்ஸ்ல அதோட ஏங்கற மேட்ரிக்ஸோட ஆர்டர் இருந்தது அப்படினா ஐ யும் எப்படி தான் இருக்கணும் ஐங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ் யூனிட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் சொல்லி கொடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்ல நாம படிச்சிருக்கோம் யூனிட் மேட்ரிக்ஸ் ஐனா 1 0 0 1 இது வந்து 2 x 2 மேட்ரிக்ஸோட யூனிட் மேட்ரிக்ஸ் ஓகேவா சோ அப்ப நம்ம ஏ வந்து 2 x 2 ஆ இருந்துச்சுனா ஐயும் எப்படி தான் இருக்கணும் 2 x 2 ஆ தான் இருக்கணும் 1 0 0 1 ஒருவேளை 3 x 3 ஆ இருந்தது அப்படினா ஐ வந்து என்னதா மாறிரும் 3 x 3 மேட்ரிக்ஸா இருக்கும் அது எப்படி இருக்கும் இது ஐ 2 னு எடுமேஷன் मेंशन பண்ணுவோம் இது i3 அப்படினா 1 0 0 0 1 0 0 0 1 அப்படினு சொல்லி இதோட 3 x 3 யூனிட் மேட்ரிக்ஸ் என்ன செய்யும் இருக்கும் சோ a-ங்கிறது ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும் i வந்து அதோட சேம் ஆர்டராவே அதோட யூனிட் மேட்ரிக்ஸ் இருக்கும் சோ a(i) = i(a) = aa என்ன செஞ்சிரோ திரும்ப ஆன்சரா வந்துரும் இதுதான் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் பை a யூனிட் மேட்ரிக்ஸ் ஓகேவாமா ப்ராப்பர்ட்டிஸ் இவ்வளவுதான் ओके एक्सरसाइज 3.19 பார்க்கலாம் एग्जांपल சம்ஸ் எல்லாமே ஹோம்வொர்க்கா கொடுப்பேன் அந்த ஹோம்வொர்க்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீ வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுட்ட அப்படினா அது அடுத்த கிளாஸ்ல நான் அதை வந்து கிளியர் பண்ணிக்குவேன் ஓகேவாமா एक्सरसाइज 3.19 ல ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் தி ஆர்டர் ஆஃப் தி ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் AB இஃப் ஒரு டேபிள் காலம் கொடுத்திருக்காங்க ஓகேவாமா ஃபைண்ட் தி ஆர்டர் ஆஃப் தி ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் क्वेश्चन நல்லா ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிருன்னு சொல்லிருக்கேன் கேட்டிருக்கிறது ஃபைண்ட் தி ஆர்டர் ஆஃப் ஓகேவா நம்ம ஆர்டர் மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம் गिवनல ஆர்டர்ஸ் ஆர்டர்ஸ் ஆஃப் ஏ அப்படினு கொடுத்திருக்காங்க ஆர்டர்ஸ் ஆஃப் பி னு சொல்லி ஒரு 5 சம் கொடுத்திருக்காங்க சோ இந்த இதுல நீ என்ன செஞ்சீங்க ரீட் பண்ணீங்க இது ஏ யோட ஆர்டர் இது பி யோட ஆர்டர் இதுனா ஃபர்ஸ்ட் சம் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் பாரு ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் ஏ 3 x 3 ஆர்டர்ஸ் ஆஃப் b வந்து நான் 3 x 3 அப்படினு சொல்லி ரைட் பண்ணிருக்கேன் ஓகேவாமா ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோடக்ஷன் சொல்லும்போதே மல்டிப்ளிகேஷன்ல உங்க மைண்ட்ல மல்டிப்ளை பண்ணனும் அப்படினா எது ஈக்குவலா இருக்கணும் சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் மஸ்ட் பீ ஈக்குவலா இருக்கணும் சொல்லிருக்கேன் நல்லா லிசன் பண்ணிக்கோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸ் அப்ப எங்க தான் இருக்கும் காலம் வந்து செகண்டா இருக்கும் ரோ வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும் அப்ப இந்த மாதிரி ஏ பி அப்படினு சொல்லி எழுதிக்கிட்டனா இந்த சென்டர்ல இருந்து இந்த ரெண்டும் எப்படி இருக்கணும் ஈக்குவலா இருக்கும் அத நீ இப்படி ஒரு சும்மா ஒரு ஸ்கொயர் இந்த மாதிரி போட்டுட்ட அப்படினு சொன்னானா உனக்கு கண்டுபிடிச்சுக்கலாம் இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிற இந்த ரெண்டு நம்பர் இங்க இருக்கிற காலம் இங்க இருக்கிற ரோ சோ இந்த சென்டர்ல இருக்க இந்த ரெண்டும் ஈக்குவலா இருந்தா இத நான் என்ன செஞ்சிரலாம் மல்டிப்ளை பண்ணிரலாம் so இதோட product of ab நம்ம order of ab எழுதணும் அப்படினு சொன்னா என்னன்னா இந்த boxல இருக்கிற இந்த same values விட்டுட்டு வெளிய ரெண்டு numbers இருக்கு பாத்தியா இதுதான் அதோட order product of ab ஓட order என்ன 3 x 3 இந்த வெளிய இருக்கிற இந்த ரெண்டு number தான் என்னதுமா answer ரொம்ப சிம்பிளா எழுதிரலாம் 2 mark question or 1 wordல இந்த questions வரலாம் so abங்கற ரெண்டு order ஏ இதே மாதிரி எழுதிக்க multiply பண்ணனும் அப்படினா சென்டர்ல இருக்கிற இந்த ரெண்டு number ஈக்குவலா இருக்கணும் उटर
அல்லது 4 by 3 அப்படினு சொல்லி அத ரீட் பண்ணலாம் சோ 4 cross 3 இப்படி எழுதிட்டேன் 3 cross 2 இப்படி எழுதிட்டேன்3 cross 3 equal இருக்கு சோ இப்போ நம்ம பாரு 4 cross 3 3 cross 2 இங்கோட நம்பர் ஆஃப் காலம்ஸ் இங்க நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவலா இருக்கு அப்ப இதோட ஆன்சர் என்னமா 4 cross 2 4 cross 2 நெக்ஸ்ட் ஒன் பாரு 3rd க்கு 4 cross 2 2 cross 2 4 cross 2 2 cross 2 இப்படி எழுதிக்க சென்டர்ல இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு ரெண்டுமே சேமா இருக்கு சோ அப்ப இதோட ஆன்சர் என்னமா இதுவும் 4 cross 2 தான் ஓகேவா அடுத்து 4th சம் பாரு 4 cross 5 இங்க 5 cross 1 4 cross 5 5 cross இப்படி நீ ஹரிசாண்டலாவே இப்படி நேரே எழுதிட்ட அப்படி சொன்னா உங்களுக்கு சென்டர்ல இருக்குறத இப்படி பாக்ஸ் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் சோ இங்க காலமும் ரோமும் ஈக்குவலா இருக்கு அப்ப நமக்கு ஆன்சர் என்ன 4 cross 1 4 cross 1 நெக்ஸ்ட் ஒன் 1 cross 1 1 cross 3 அல்லது 1 by 1 1 by 3 சோ இப்போ நம்ம சென்டர்ல பாக்ஸ் போட்டா அப்படினா 1 1 ஈக்குவலா இருக்கு ரோவும் காலமும் காலமும் ரோவும் ஈக்குவலா தான் இருக்கு சோ இதோட ஆன்சர் 1 cross 3 ரொம்ப சிம்பிளா எழுதிரலாம் 1 word or 2 marksல வரலாம் ப்ராடக்ட் சோதனா a யும் b யும் நம்ம மல்டிப்ளை பண்ணனும் அப்படினு சொன்னோம்னா a ல இருக்கிற நம்பர் ஆஃப் காலமோ b ல இருக்கிற நம்பர் ஆஃப் ரோஸோ ஈக்குவலா இருக்கணும் அப்படி ஈக்குவலா இருக்கறத நீ இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு பென்சில்ல போட்டுக வெளியே இருக்கிற ரெண்டு நம்பர் தான் அந்த ஆர்டர் ஆஃப் ஏபி ஓகேவாமா சோ இது ஈஸியா எழுதிரலாம் ஓகே ஃபர்ஸ்ட் சம் இவ்வளவுதான் செகண்ட் சம் வா இஃப் ஏ இஸ் ஆஃப் ஆர்டர் பி கிராஸ் கியூ அண்ட் பி இஸ் ஆஃப் ஆர்டர் கியூ கிராஸ் ஆர் இங்க நம்பருக்கு பதிலா பி கியூங்கற வேரியபிளா நான் கொடுத்திருக்காங்க லெட்டர்ஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க क्वेश्चन என்னன்னு பார்த்தனா வாட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் ஏபி அண்ட் பிஏ இங்கேயும் சேம் क्वेश्चन தான் இங்க வந்து வேல்யூஸ் ஆர்டர் நம்பர்ஸ்ல இருந்து அங்க என்ன இருக்கு லெட்டர்ஸ்ல இருக்கு இங்கேயும் நமக்கு ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் ஏபி கேட்டாங்க இங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஏபி கேட்டிருக்காங்க பிஏ யும் கேட்டிருக்காங்க ரெண்டு ஏபி அண்ட் பிஏ யோட ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் தான் கேட்டிருக்கு சோதனா क्वेश्चन நல்ல மைண்ட்ல வச்சுக்கோ ஏ யோட ஆர்டர் கொடுத்திருக்காங்க p cross q b யோட ஆர்டர் q cross r நமக்கு ஃபர்ஸ்ட் வாட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் ஏபி அப்ப நம்ம ஏபி வேணும் அப்படி சொன்னோம்னா முதல்ல ஏ யோட ஆர்டர் எழுதிக்க ஏ யோட ஆர்டர் என்ன பி கிராஸ் கியூ क्वेश्चनல உள்ளதுதான் எழுதிருக்கேன் இரண்டாவது பி யோட ஆர்டர் கியூ கிராஸ் ஆர் ஓகேவா சோ இந்த ரெண்டையும் தான் நாம என்ன செய்றோம் மல்டிப்ளை பண்றோம் ஏபி யோட சோ அப்ப நாம ஏற்கனவே இப்ப நான் என்ன சொல்லி கொடுத்தேன் இதோட காலமும் அதோட ரோவும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் சொன்னேன் இப்படி ஒரு பாக்ஸ் போட்டா இப்ப ஈக்குவலா இருக்கா கியூவும் கியூவும் ஈக்குவலா இருக்கு அப்ப ஏபி ஆர்டர் ஆஃப் ஏபி என்னது order of ab is equal to so box la illama veliya irukiradha enadhu adoda answer appo p cross r adha adoda answer okay va ma ab venum appadina b cross q adu a yoda order eludhike b yoda order eludhike so center la irukku indha rendu equal ah irna mattum adha multiply panna mudiyum solirke so enna eludhirum mind box pota equal ah irukke சோ வெளிய இருக்கிற ரெண்டு தான் இந்த ஏபி யோட ஆர்டர் அடுத்து எதை கேட்டிருக்காங்க பிஏ கேட்டிருக்காங்க ஓகேவாமா சோ பிஏ எழுதுறோம் பிஏ எழுதும்போது ஃபர்ஸ்ட் பி யோட ஆர்டர் எழுதிங்க பி யோட ஆர்டர் என்ன q cross r இன்டு a யோட ஆர்டர் p cross q அப்படி மாத்தி எழுதிக்க வேண்டியதான் p cross q இப்போ பாரு இங்க நம்பர் ஆஃப் காலம்ஸ் r இருக்கு செகண்ட் மேட்ரிக்ஸ்ல நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து p இருக்கு r உம் p உம் ஈக்குவலா இஸ் நாட் ஈக்குவல் அப்ப நம்ம என்ன எழுதிரலாம் நம்பர் ஆஃப் ரோஸ் காலம்ஸ் சோதனா முதல்ல காலம் தானமா நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் b ஃபர்ஸ்ட் நமக்கு b தானே b நாட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இது ரோ நம்பர் ஆஃப் ரோஸ் இன் ஏ சோதனா ரெண்டுமே எப்படி வரல ஈக்குவலா வரல ஆர் நாட் ஈக்குவல் டு பி அப்ப நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் பி நாட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் இன் ஏ அப்ப தேர்ஃபோர் பி பிஏ இஸ்
BA cannot be defined. So the nama either the same idea the define banana mudia the. ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன செய்ய முடியும் மல்டிப்ளை பண்ண முடியும் ஸ்டார்டிங்க சொல்லிருக்கேன் சோ இங்க என்ன வரல நமக்கு ஈக்குவலா வரல சோ நாட் ஈக்குவல்ங்கற ஒரு ரீசனை எழுதிட்டு ஆன்சர் என்ன எழுதிரு BA cannot be defined ஓகேவாமா ஓகே ஓகேமா தர்ட் சம் A has A rows and A plus 3 columns ஓகேவா A has A rows and A plus 3 columns B has B rows and 17 minus B columns. And if both products AB and BA exist, find A comma B. Question है नल्ला read पनी को. Okay बामा. Question ला given energy A has A rows. तो ना A has A rows इनके A plus 3 columns इनके. Okay बामा. அதே மாதிரி B has B rows 17 minus B rows இருக்கு 17 minus B columns தான் given சரியாமா question நல்லா listen பண்ணிக்கோ A has A rows A plus 3 இங்க நம்பரும் இல்ல letters தான் கொடுத்திருக்காங்க ஆனா A rows உம் A plus 3 columns இருக்கு B ல B rows 17 minus B columns இருக்கு and if both products AB and BA exist இந்த ரெண்டையுமே வச்சு நம்மளால ABங்கற ப்ராடக்ட் பண்ண முடியும் BAங்கற ப்ராடக்ட் பண்ண முடியும் அப்படினு சொன்னா find A, B ABங்கற ப்ராடக்ட்டும் BAங்கற ப்ராடக்ட் இந்த கொடுத்திருக்கிற given matrix வச்சு நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படினா find A and B நமக்கு தேவையானது A, B தான் ஓகேவாமா சோ நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு 2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணனும் அப்படினு சொன்னானா நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னதான் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் மஸ்ட் பீ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் இன் செகண்ட் மேட்ரிக்ஸ் இதான் நமக்கு மைண்ட்ல வேணும் அப்ப இஃப் AB எக்ஸிஸ்ட்னா சரிதானா எக்ஸிஸ்ட் அப்படினா என்ன மீனிங் ABங்கற ப்ராடக்ட் தான் பண்ண முடியும் அப்படினு சொன்னோம்னா அப்ப ab ஆ இருக்கணும் அப்படினா நமக்கு என்ன தெரியும் ab எப்படி எழுதுவேன் நமக்கு a யும் b யும் a cross a plus 3 சோ தானா a cross a plus 3 இன்டு அடுத்து b ல என்னது b cross 17 minus b இது a யோட ஆர்டர் இது b யோட ஆர்டர் a rows a plus 3 னா a cross a plus 3 B has B rows 17 minus B na B cross 17 minus B. Okay, mama. The nala in the doda order na elgi ke. So namuk mayena theriyo. Idoda column o inger ke row equal abin solam. Na multiply panna mudiyo B na A plus 3 is equal to B. Apo therefore A plus 3 is equal to B. இது AB எக்ஸிஸ்ட் ங்கறனால இங்க இருக்கிற காலமும் இங்க இருக்கிற ரோவும் நமக்கு என்னமா ஈக்குவல் சோ அதனால A plus 3 is equal to B அப்ப இதுல இருந்து நாம என்ன எடுத்துக்கலாம் இப்ப B ஒரே சைடு கொண்டு வந்திரு A minus B is equal to இந்த 3 அங்க போனா minus 3 ஆயிடும் B வந்து லெஃப்ட் சைடு வந்திருக்கு 3 வந்து ரைட் சைடு வந்திருக்கு இத நாம ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி போட்டுக்கோ ஓகே வாமா ஏதோ வச்சு தான் சொல்லிருக்கோம் AB எக்ஸிஸ்ட்ங்கறதுனால இந்த ரோ இஸ் ஈக்குவல் டு இந்த காலம் இஸ் ஈக்குவல் டு இந்த ரோ அப்ப A plus 3 இஸ் ஈக்குவல் டு B அப்படி எடுத்துட்டோம் அப்படினா A B ல அதாவது அதுல இருக்கிற வேரியபிள்ஸ் ஒரு சைடு கொண்டு வந்துட்டு கான்ஸ்டன்ட்டா ரைட் சைடு கொண்டு போயிருக்கேன் அப்ப சோ A minus B இஸ் ஈக்குவல் டு minus 3 அடுத்து இஃப் BA எக்ஸிஸ்ட்னா B A எக்ஸிஸ்ட் ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் நீ என்ன எழுதணும் B ஓட ஆர்டர் எழுதணும் அப்ப B cross 17 minus B 17 minus B cross அதோட A ஓட ஆர்டர் அப்ப A cross A plus 3 ஓகே வாமா B ஓட ஆர்டர் ஃபர்ஸ்ட் எழுதிருக்கேன் A ஓட ஆர்டர் செகண்ட் எழுதிருக்கேன் சோ இப்போ இங்கேயே நமக்கு எது ஈக்குவல் இதோட B ஓட காலமோ A ஓட ரோவும் ஈக்குவலா இருக்கும் அப்ப தேர்ஃபோர் 17 minus B is equal to
அப்ப இதிலே வேரியபிள்ஸ் இங்க கொண்டு வந்துட்டோம்னா b அங்க கொண்டு போயிரு அப்ப a b சரிதானா அந்த b அங்க வந்துச்சுனா a b 17 ஆல்ரெடி அதே இடத்துல தான் இருக்கும் நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா நம்ம b அங்க a ஏற்கனவே நமக்கு பிளஸ் தான் இருக்கு சோ அதை ரைட் சைடு கொண்டா அது நெகட்டிவ் ஆயிடும் ஃபர்ஸ்ட் டம் நமக்கு பிளஸ்ல இருந்து நம்ம அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணா நம்ம சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும் சோ நான் மைனஸ் b ரைட் சைடு கொண்டு போயிருக்கேன் அப்ப a bங்கிறது ஒரு சைடு வந்துரும் 17 அதே இடத்துல தான் இருக்கு ஓகேவாமா இது செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எழுதிக்க ஏனா a minus b ஒரு லீனியர் ஈக்குவேஷன் அடுத்து அங்க a b 17 ங்கறது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ரெண்டையும் சேம் பிளேஸ்ல எழுதிக்க a b இதுல செகண்ட் ஈக்குவேஷன் எழுதி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டோம்னா a minus b is equal to minus 3 இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன பக்கத்துல எழுதிக்கிறோம் இப்போ செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணோம் ஏனா எலிமினேட் மெத்தட்ல எழுதணும் அப்படினு சொன்னா ஆட் பண்ணும்போது b எலிமினேட் ஆயிடும் சோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம என்ன செய்றோம் ஆட் பண்றோம் ஆட் பண்ணும்போது a யும் a யும் ஆட் பண்ணோம்னா 2a கிடைக்குது +b -b 0 ஆயிடும் 17ல 3 போனா 14 17ல ஏனா டிஃபரன்ஸ் சைன் சோ சப்ராக்ட் பண்றோம் அப்ப a is equal to 14 by 2 is equal to 1 2 is 2 7 2 are 14 அப்ப a is equal to என்னமா 7 அப்ப a is equal to 7 in equation நம்ம 1 ல போட்டுக்கலாம் ஓகேவா 1 ல போட்டோம்னா 7 minus b is equal to minus 3 அப்ப minus b மட்டும் இருக்கட்டும் minus 3 இந்த plus 7 ஆப்போசிட் சைடு போனா minus 7 அப்ப minus b is equal to minus 10 அப்ப b is equal to 10 சேம் சைனை ஆட் பண்ணி அதே சைனை போடுறோம் minus 3 உம் minus 7 உம் சேம் சைன் சோ ஆட் பண்றோம் அப்ப 10 ஆகும் plus னா plus சைன் சிம்பல் கொடுத்துறணும் minus னா minus சிம்பல் கொடுத்துறணும் ரெண்டுமே நெகட்டிவா இருக்கதனால b is equal to 10 சோ ஆன்சர் என்ன நமக்கு a is equal to 7 b is equal to 10 ஓகேவாமா மைண்ட்ல நல்லா வச்சுக்க இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிருக்கோம் ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபர்ஸ்டே பண்ணி இருக்கிறதுனால அது ரெண்டையும் ஒரே இடத்துல வந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு அதை சால்வ் பண்ண ஈஸியா இருக்குங்கிறதுனால தான் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கொண்டு வந்து நான் இங்க எழுதியிருக்கேன் ஓகேவாமா சோ ரெண்டுமே லீனியர் ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷனை நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல தான் நம்ம என்ன செய்யறோம் சால்வ் பண்றோம் சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சேம் வேரியபிள் இருக்கான்னு பார்க்கணும் ஏக்கும் சேம் கோஎஃபிஷியன்ட் தான் இருக்கு பியும் சேம் கோஎஃபிஷியன்ட் தான் இருக்கு நமக்கு இங்க சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஏ கேன்சல் ஆகும் ஆட் பண்ணோம் அப்படின்னா பி கேன்சல் ஆகும் சோ நான் ஆட்னா ஈஸியா இருக்கிற சைன் அப்படியே சேஞ்ச் பண்ணாம எழுதிடலாம்ங்கிறதுக்காக ஆட் பண்ணிருக்கேன் சோ செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்ணும்போது 2a இது எலிமினேட் ஆயிட்டு இங்க டிஃபரன்ஸ் சைனா இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணிருக்கோம் சோ a is equal to 7 வந்திருக்கு a is equal to 7 ஈக்குவேஷன் 1ல நாம என்ன செஞ்சிருக்கோம் சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம் அதான் 7 minus b is equal to minus 3 சோ minus b எங்க வச்சுட்டு 7 ஆப்போசிட் சைடு கொண்டு போயிருக்கோம் சோ இப்படிதான் ஆன்சர் எழுதணும் ஓகேவாமா ஓகேமா 4th சம் if a is equal to 2543 b is equal to 1 minus 3 25 find ab comma ba and verify ab is equal to ba first given enama true matrix kuduthirukanga ab okay va and ab ba na find panna sollirukanga find ab comma ba so idu varaiku easy ah only orders mattum dhaan nama kandupidichom product of matrix oda order enna endu இததான் எல்லாருமே நல்லா லிசன் பண்ணு 5 மார்க் சம்ஸ் வந்து மல்டிபிளிகேஷன்ல தான் வரும் ஓகேவா சோ எப்படி அதை மல்டிப்ளை பண்ணணும்ங்கறத கவனமா கவனிச்சா மட்டும் தான் இதை எல்லாருமே செய்ய முடியும் இனி வர எல்லா சம்முமே சேம் ப்ரொசிஜர்ல தான் செய்ய போறோம் ஓகேவாமா ஓகே ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க கிவன் ஏ இருக்கு பி இருக்கு ஃபைன் ஏ பி தான் ஃபர்ஸ்ட் அப்ப நம்ம என்னதான் கண்டுபிடிக்க போறோம் ஏயும் பி ஏ தான் மல்டிப்ளை பண்றது கண்டுபிடிக்க போறோம் சோ ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்க 2 5 4 3 ஓகேவா நெக்ஸ்ட் பி மேட்ரிக்ஸ் 1 minus 3 2 5
given ல இருக்கிற matrix A B அப்படினு எழுதுனதனால A யும் B யும் சேர்த்து எழுதிக்கேன் ஓகேவா ஸ்டார்டிங் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போதே 7 அப்படிங்கற நம்பரை மைண்ட்ல வச்சுக்கேன் நான் ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன் ஓட சொல்லிருக்கேன் சோ 7 ல ஃபர்ஸ்ட் ஹரிசான்டல் லைன் செகண்ட் வெர்டிகல் லைன் ஓகேவா இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன்ல அந்த 7 நம்பரை மைண்ட்ல கொண்டு வந்துக்கோ ஹரிசான்டல் லைன் ஃபர்ஸ்ட் ஹரிசான்டல் லைன் சோ ஹரிசான்டல் லைனை ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல பார்க்கணும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல வெர்டிகல் லைன் சோ இப்போ என்ன செஞ்சீங்கன்னா வெர்டிகல் லைனை சென்டர்ல இங்க போட்டுக்கோ இது ஹரிசான்டல் லைன் ஓகேவா ஹரிசான்டல் லைனை இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கும் இங்க சென்டர்ல போடுங்க பென்சிலால நீ அதை என்ன செஞ்சீங்க டிரா பண்ணீங்க பென்னால யூஸ் பண்ண விட நம்ம கரெக்ட்டா செய்யணும்ங்கிறதுக்கான ஒரு ப்ரோசிஜர் தான் இது ஒரு ஈஸி வே தான் இது ஓகேவா ஹரிசான்டல் லைனை ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல கொண்டு போடுங்க ரெண்டுக்கும் இடையில வெர்டிகல் லைனை செகண்ட் மேட்ரிக்ஸ்ல கொண்டு போடுங்க ஓகேவாமா இப்போ என்ன செய்ய போறோம் பாரு ஃபர்ஸ்ட் 2 5 சரியா 2 5 அப்படிங்கறத நீ ஒரு பிராக்கெட் போட்டு எழுதிக்கே 2 5 இங்க வெர்டிகல் லைன்ல இருக்கிற இந்த நம்பரை வெர்டிகலா எடுத்துக்க இங்க ஹரிசான்டலா எடுத்துக்க இங்க வெர்டிகலா செகண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ரெண்டாவது செகண்ட் மேட்ரிக்ஸ் ஓகேமா 2 5 இங்க இத வெர்டிகலாவே எழுதிக்க 1 2 சரியா அடுத்து 4 3 இங்க அதேதான் நெக்ஸ்ட் 2 5 க்கு 3 5 2 5 அடுத்த லைன்ல இருக்கிற -3 5 இங்க 4 3 க்கு இந்த -3 5 வெர்டிகல் லைன் ரெண்டுக்கும் இங்க இருக்கு ஹரிசான்டல் லைன் 2 5 2 5 2 5 2 5 க்கு என்ன எழுதிறோம் இந்த 1/2 அத 1 2 -3 5 அப்புறம் 4 3 க்கு 1 2 -3 5 வேற எதை எழுதலாம் ஓகேவா இந்த மேட்ரிக்ஸ் இந்த சிம்பிளா அப்படியே போட்டுக்கோ நல்லா லிசன் பண்ணு 2 5 1 2 2 5 -3 5 அடுத்து 4 3 1 2 4 3 -3 5 ஓகேவாமா இப்போ என்ன செய்ய போறோம் அப்படினா மல்டிப்ளை பண்ண போறோம் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ எலமெண்டையும் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறேன் இங்க இருக்கிற செகண்ட் எலமெண்ட் இங்க இருக்கிற செகண்ட் எலமெண்ட் மல்டிப்ளை பண்ற மல்டிப்ளை பண்ணும்போது என்ன சைன் இருக்கோ அந்த சைனை அப்படியே நீ சிம்பிளா எழுதிக்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் 2 × 1 2 × 1 என்ன 2 தான் ஓகேவா 2 எழுதிக்கோ அடுத்து 5 × 2 10 அது பிளஸ் ரெண்டுமே பிளஸ் நம்பர் இருக்கிறதுனால அப்படியே 10 அப்படின்னு எழுதிக்கிறேன் அப்புறம் கீழவா 4 × 1 4 அடுத்து 3 × 2 6 பிளஸ் ரெண்டுமே பிளஸ் நம்பர் தான் சோ பிளஸ் 6 அப்புறம் அப்படியே ரைட் சைடு வா இப்ப இங்க பாரு இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்டையும் இங்க வெர்டிகல் அடி இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 2 × -3 இல்லையா 2 3 6 பிளஸ் இன்டு மைனஸ் என்னது ஆயிரும் மைனஸ் ஆயிரும் இப்ப ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன போட்டுரு மைனஸ் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சது போட்டு ஓகேவா 2 × -3 - 6 அடுத்து 2 × 5 10 ஒரே லைன்ல தான் எழுதணும் அடுத்தது இங்க வா 4 3 12 - 12 இங்க 2 − 3 6 5 5 25 சரிமா செகண்ட் எலமெண்டால தான் மல்டிப்ளை பண்ணணும் 5 5 25 அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 4 3 12 அடுத்து 3 5 15 மேட்ரிக்ஸ் சிம்பிள் போட்டுட்டே வா இப்ப நீ தனித்தனியா எழுதிருக்க பத்தியா இத நம்ம என்ன செஞ்சிடும் ஆடோ சப்ராக்டோ பண்ணி எழுதிரு சேம் சைன் என்ன ஆட் பண்ணி டிஃபரெண்ட் சைனா சப்ராக்ட் பண்ணிக்க 2 + 10 = 12 4 + 6 = 10 -6 = 25 டிஃபரெண்ட் சைன் அப்ப சப்ராக்ட் பண்ணோம்னா 19 இங்க 12 - டிஃபரன்ஸ் சைன் சப்ராக்ட் பண்றோம் சோ 3 என்னா AB ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா AB ஓடது அடுத்து செகண்ட் BA
இப்ப ஃபர்ஸ்ட் என்ன மேட்ரிக்ஸ் எழுதிக்கணும் b எழுதிக்க 1 minus 3 2 5 நெக்ஸ்ட் a மேட்ரிக்ஸ் 2 5 4 3 2 5 4 3 That is equal to இங்க என்ன ப்ரோசிஜர் ஃபாலோ பண்ணோமோ அதே ப்ரோசிஜர் தான் ஃபர்ஸ்ட் இங்க வெர்டிகல் லைன் இங்க சரி இங்க ஹாரிசான்டல் லைன் இங்க வெர்டிகல் லைனா பிரிச்சுக்கோ இப்ப 1 minus 3 அதே ஹாரிசான்டல் எழுதணும் 2 4 எப்படி எழுதிக்க இப்படி எழுதிக்க ஓகேவாமா அடுத்து 2 5 2 5 போட்டு அதே 2 4 என்ன செஞ்சுக்கோ வெர்டிகல் எழுதிக்க அடுத்து 1 minus 3 அடுத்த வெர்டிகல் லைன் 5 3 இங்க 2 5 க்கு அதே 5 3 தான் அங்க என்ன செஞ்சோமோ சேம் மெத்தட் தான் இங்க ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல ஹாரிசான்டல் லைன் எழுது செகண்ட் மேட்ரிக்ஸ்ல மேட்ரிக்ஸ்ல வெர்டிகல் லைன் எழுதிக்க ஹாரிசான்டல் லைன் இங்க இருக்குற வெர்டிகல் சோ இங்க இருக்குற முதல் நம்பர் எழுதி அடுத்து இரண்டாவது வெர்டிகல் சோ செகண்ட்க்கு வரும்போது இங்க இருக்க செகண்டும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் வெர்டிகல் லெவல் மட்டும் வேற வேற இருக்கும் ஓகேவாமா சோ இஸ் ஈக்குவல் டு இப்ப சேமா இது வந்து மல்டிப்ளிகேஷன் தான் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆட் சப்ராக்ட்லாம் பண்ணனும் அப்ப இங்க இருக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன்டு இங்க இருக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இன்டு 2 மைனஸ் 3 இன்டு 4 மைனஸ் 12 4 3 இஸ் 12 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிடும் கிலோவா 2 2 இஸ் 4 5 4 இஸ் 20 பிளஸ் 20 அடுத்து இங்க 1 இன்டு 5 5 minus 3 into 3 3 3s are 9 minus 9 inga 2 5s are 10 5 3s are 15 that is equal to 2 la 12 porla different sign subtract pandrom so minus 10 2 la irundha minus 12 pogudhu subtract panni greater sign minus pandrom 5 la 9 pona different sign subtract pandrom so 4 minus 4 15 5 3 is 15 10 plus 15 so 4 plus 20 24 10 plus 15 25 okay mama konjam da calculate pannum bodhu mattum kavanama irundhuga indha vertical line horizontal line eppadi potukken paathuga horizontal la eludhirukra rendu same a irukum vertical la eludhirukra rendu same a irukum 2 5 2 5 first line eludhirukom 1 2 1 2 keela same a irukum 4-3-4-3 horizontal same आरको, vertical எழுதிருக்க, -3-5-3-5 same आरको, okay वा, இப்ப AB முடிச்சிட்டோ, BA யும் find out பண்ணிட்டோ, find AB and BA கேட்டுட்டு, and verify AB is equal to BA வான் கேட்டுருக்கு, பாரு AB என்ன answer வந்திருக்கு போனக்கு, 12-19-10-3 நிருக்கு, BA யுட answer, -4-10-4-24-25, இரண்டு same आருக்கா, இல்ல, so therefore, செகண்ட் क्वेश्चन का आंसर என்ன AB not equal to BA AB is equal to BA அப்படிங்கறது கேட்டிருக்காங்க நாம என்ன எழுதலாம் AB not equal to BA ஓகேமா எக்ஸாம்பிள்ல ஒரு டவுட் கேட்டிருந்தேன் அதை நான் இப்ப க்ளியர் பண்றேன் எக்ஸாம்பிள் 3.59 find the value of a, b, c, d from the equation ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க கிவன் ஈக்குவேஷன் நமக்கு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் a, b, c, d ஓகேவா சோ இப்போ இது என்ன மேட்ரிக்ஸ் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் சோ நம்ம ஃபர்ஸ்ட் நான் நடத்தின ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ்ல உள்ள சம் தான் அது அப்படியே கொஞ்சம் மைண்ட்ல கொண்டு வா ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கும்போது ஈச் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் சோ தான இங்க இருக்கிற a - b = 1 2a + c = 5 2a - b = 0 3c + d = 2 சோ அத முதல்ல எழுதிக்கலாம் a - b = 1 இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் 2a - b = 2a - b = 0 இது செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கோ அடுத்து தர்ட் ஈக்குவேஷன் 2a + c = 2a + c = 5 இது தர்ட் ஒன் 3c + d is equal to 2 இது फोर्थ ஈக்குவேஷன் ஓகேமா 3c + d ஒவ்வொரு எலிமெண்ட் a - b = 1
2a minus b is equal to 0, 2a plus c is equal to 5, 3c plus d is equal to 2. ना इक्वल मैट्रिक्स इक्वेशन नम इक्वेशन फॉर्म पड़ी आला लीनियर इक्वेशन सो इन फर्स्ट टू इक्वेशन सेम वेरिएबल्स बी सो नम फर्स्ट टू इक्वेशन फर्स्ट नम सॉल्व पड़ा फर्स्ट सेकंड एलिमिनेट मेथड नम सॉल्व पड़को एलिमिनेट पड़नों जीरो आगण अब जीरो आगणना सेम कोएफिशिएंट वेरिएबल सेम सेम कोएफिशिएंट इंगे कोएफिशिएंट वन इरुक्कु इंगे टू इरुक्कु इंगे सेम आ इल्ल सेकंड एडुत्तोना इंगे वन दा इंगे वन दा इंद ओर वैल्यूमे इल्लना अंगे वन इंगे कोएफिशिएंट इरुक्कु अप्पडिंगिरदु उनक्कु एर्कनवे तेरियुम सो इप्पो इंगे वन वन अप्पडिंगिरदु इरुक्कुदे नम्म ऐड पण्णनुम अप्पडिनु सोन्ना सेम सैना इरुक्कु सो सेम सैना इरुक्कुम्बोदु ऐड पण्णा नमक्कु एन्न किडैच्चिरुम टू इंगे नंबर्स नंबर किडैक्कुम एलिमिनेट सेकंड इक्वेशन सैन चेंज प्लस माइनस माइनस प्लस चेंज प्लस माइनस फर्स्ट इक्वेशन नम सेकंड इक्वेशन सब्ट्रैक्ट पड़ रहा अब एल वन इंगे टू वन टू पोना माइनस प्लस पाकूड़ा ब्राकेट सैन एलिमेंट सैन माइनस टू ए अब एल माइनस टू ए माइनस ए माइनस बी प्लस बी आइनस बी प्लस बी एलिमिनेट आीरो ओकेवा जीरो वैल्यू माइनस ए इज इक्वल टू वन अब ए इज इक्वल टू माइनस वन वैल्यू कैंडपिचर मट मैं फर्स्ट इक्वेशन सेकंड इक्वेशन टू से प्लस वन माइनस बी इज इक्वल टू टू अब बी इज इक्वल टू माइनस टू ओके ए योड़ा वैल्यू नमक फाइंड पनिया चे बी यू फाइंड आउट पनी दो इप्पा आल अगेन ए योड़ा वैल्यू नमे इन सेव करो थर्ड इक्वेशन ला अप्लाई पन्ना था सी कड़ेगो नमक इंगे बी इल्ल सो नम सी अप्लाई पन्नो अप्पडिन सो ए अप्लाई पन्ना था सी कड़ेगो सो ए इज इक्वल टू माइनस वन इन इक्वेशन थ्री थ्री ला अप्लाई पन्नो ना टू इनटू माइनस वन प्लस सी इज इक्वल टू फाइव थर्ड इक्वेशन अप्लाई पातुगो ए के बदला माइनस वन पोटुगे अप्पो वन इनटू माइनस वन सॉरी टू इनटू माइनस वन माइनस टू प्लस सी इज इक्वल टू फाइव अप्पो सी इंगे इरुंददना फाइव माइनस टू अपोजिट साइड पोना टू सी इज इक्वल टू सेवन सी ओड़ा वैल्यू फाइंड आउट पन्याची ए कंडुपिडिचाची बी सी इफ़ सी वंदे नमे इंगे पोडलाम फोर्थ इक्वेशन ला अप्लाई पन्ना डी कडिचिरुम सी इज इक्वल टू सेवन इन इक्वेशन फोर इफ़ इक्वेशन फोर ला थ्री सी के बदला एदा अप्लाई पन्नीरु सेवन सेवन प्लस डी इज इक्वल टू टू थ्री सेवन सर 21 plus d is equal to 2. But d मटंग वच्चिको 2. The plus 21 इंगे वंदा minus 21. But d is equal to 2 ले 21 पोना minus 19. Okay वा? D ओड़ वाल्यू नमें इन सेंजाच्चे find out पन्नीटो. So a, b, c, d यलामें इंक find out पन्नियाच्चे. But answer एनन? A is equal to minus 1. B is equal to minus 2. C is equal to 7, D is equal to minus 19. Okay, mama?
answer பாத்துக்கோ சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மட்டும் கவனமா நீ லிசன் பண்ணிட்டா போதும் கிவனை வச்சு நம்ம ஈக்குவேஷன் 4 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கோம் பிளஸ் இங்க வந்து எலிமினேட் மெத்தட் எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணனும்ங்கறதனால சேம் வேரியபிள் இருந்தா நம்ம எலிமினேட் பண்ணிரலாம் சேம் வேரியபிளோ சேம் கோஎஃபிஷியன்ட் இருக்கணும் சேம் கோஎஃபிஷியன்ட் பில இருக்கு ஆனா சேம் சைனா இருக்குறதனால ஆட் பண்ணானா ஜீரோ ஆகாது சோ அத சப்ராக்ட் பண்ணாதான் அதோட சைன் சேஞ்ச் ஆகும் அதுக்காக தான் இந்த சப்ராக்ட் சிம்பல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து செகண்ட் ஈக்குவேஷன சப்ராக்ட் பண்ணிருக்கோம் சோ செகண்ட் ஈக்குவேஷன்ல உள்ள எல்லா சைனுமே சேஞ்ச் ஆயிருக்கு 6thல இருந்தே நீ என்ன பண்ணிருப்ப இந்த ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்றது உனக்கு தெரிஞ்சிருக்கும் சோ அதமே ரீகால் பண்ணி பாத்துக்கோ சோ அந்த ப்ரோசிஜர்ல தான் நாம என்ன செஞ்சிருக்கோம் இந்த சம் என்ன செஞ்சிருக்கோம் செஞ்சிருக்கோம் ஓகேவாமா இது எக்ஸாம்பிள் 3.59 அடுத்து 3.64 என்னோர் another by கேட்டிருந்தா அத நாம அடுத்து பார்க்கலாம் ஓகே எக்ஸாம்பிள் 3.64 if a is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க b is equal to find 4a minus 3b சேம் சம் ஏற்கனவே நாம இந்த மாடல் சம் செஞ்சிருக்கோம் சரி நீ டவுட் கேட்டதனால திரும்ப ஒரு தடவை அத நான் இங்க செஞ்சிருக்கேன் உனக்கு அத டீச் பண்றேன் கவனிச்சுக்கோ a b ங்கற ரெண்டு गिवन மேட்ரிக்ஸ் இருக்கு find 4a minus 3b உனக்கு டவுட் ஏன் வந்திருக்கும் அப்படினா இங்க இருக்கிற நம்பர்ஸ் வச்சு வந்திருக்கலாம் இதல வந்து உனக்கு என்ன ஃபிராக்ஷன் நம்பர்ஸும் இரஷனல் நம்பர்லாம் உள்ள இருக்குறதனால உனக்கு ப்ளஸ் மைனஸ்ல டவுட் வந்திருக்கும் அத நான் எப்படி செய்யறேங்கறத கவனி இப்ப 4a minus 3b 4a minus 3b is equal to 4 into இது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் தான் சரியா ஸ்கேலார் வேல்யூ தான் நம்ம ஏங்கற மேட்ரிக்ஸால மல்டிப்ளை பண்றோம் அப்ப 4 into a மேட்ரிக்ஸ் அப்படி எழுதிக்க 4 minus 2 1 by 2 3 by 4 root 2 1 9 4 minus 3b அப்ப 3 into b ஓட வேல்யூ எழுதிக்கோ b வேல்யூ minus 7 4 minus 3 1 by 4 7 by 2 3 5 minus 6 9 ஓகேமா look at the board இது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் நடத்தும்போது ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண வரது தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இப்போ இது நம்ம ஏற்கனவே செஞ்ச சம்ங்கறதனால இது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் சோ ஸ்கேலார் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணனும்னா எல்லா எலிமெண்ட்டையுமே இந்த 4 ஆல் மல்டிப்ளை பண்ணிர வேண்டியதா உனக்கு எப்பவுமே பாத்துக்கோ டைரக்டா இங்க இல்ல இருக்கிற நம்பர் எல்லாமே நார்மலா சிங்கிள் நம்பரா இருந்தது அப்படின்னு சொன்னா நீ டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்க இந்த மாதிரி ஃபிராக்ஷன் வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே இந்த 5 இன்டு 4 அப்படின்னு எழுதிக்க அப்பனா உனக்கு டவுட் வந்து கிளியர் ஆயிரும் 5 இன்டு 4 போட்டு இங்க 4 இன்டு 4 மைனஸ் 2 இன்டு 4 1 பை 2 இன்டு 4 3 பை 4 இன்டு 4 root 2 into 4 இங்க 1 into 4 9 into 4 4 into 4 கூட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதிருக்கேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல டைரக்டா மல்டிப்ளை பண்ணி எழுதுறதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் நான் என்ன மல்டிப்ளை பண்றேங்கறத ஒவ்வொரு எலிமெண்ட்லயும் அந்த இந்த இன்டு 4 போட்டுருக்கேன் மைனஸ் சோ இங்க அதே மாதிரி 3 இன்டு 3 நம்ம உள்ள கொண்டு போயிடலாம் சோ மைனஸ் 7 into 3 4 into 3 minus 3 into 3 1 by 4 into 3 7 by 2 into 3 3 into 3 5 into 3 minus 6 into 3 9 into 3 okay mama 3ங்கற நம்பரை உள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் நான் என்ன செஞ்சிருக்கேன் மல்டிப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதிருக்கேன் ஏன் அப்படின்னா ஃபிராக்ஷன் நம்பர் வந்திருக்கிறதுனால உனக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்காக செப்பரேட்டா எழுதியிருக்கேன் மற்றபடி டைரக்டா மல்டிப்ளை பண்ணாலும் அது கரெக்ட் தான் ஓகேவா 1 பை 4 இன்டு 3 7 பை 2 3 3 இன்டு 3 5 இன்டு 3 மைனஸ் 6 இன்டு 3 9 இன்டு 3 ஓகேவா இப்ப டைரக்டா மல்டிப்ளை பண்ணு 5 4 20 4 4 16 minus 2 4s are 8 minus 2 into 4 8 அப்போ minus 8 இங்க பாரு fraction number so multiply பண்ணா இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் simplify பண்ணிக்கலாம்
1 2 is 2, 2 2 is 4. அப்ப 1 into 2 என்னமா 2. இத சிம்பிளிஃபை பண்ணனும்ங்கிறதுக்காக தான் நான் என்ன செஞ்சிருக்கேன், இந்த மெத்தட்ல எழுதிட்டு இங்க 4 4 என்ன செஞ்சிரோ கேன்சல் ஆயிரோ. அப்ப என்ன மட்டும் தான் இருக்கு, 3 மட்டும் தான் இருக்கு. நெக்ஸ்ட் √2 into 4. ஒரு இரேஷனல் நம்பரே ஒரு ஹோல் நம்பரே நம்ம மல்டிப்ளை பண்றோம். சோ அப்ப அது ரெண்டையும் 4 2 ஆர் 8 ன்னு போட்ற கூடாது, 4 √2 அப்படி डायरेक्टली எழுதி. எப்படி x வேரியபிள்ஸ் நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுவோமோ, 2 into x அப்படினா 2x அப்படி எழுதுவியோ அதே மாதிரி தான் 4 into √2 4 √2 அப்படி எழுதிக்கோ. அடுத்து 1 into 4 9 4 ஸ் ஆர் 36 4 4 ஸ் ஆர் 16. ஓகேவா? நெக்ஸ்ட் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ற சேம் தான், மைனஸ் 7 into 3 minus 21 4 into 3 4 3 is 12 minus 3 into 3 3 3 is -9. இங்க சிம்பிளிஃபை பண்ண முடியாது இல்லையா, இங்க 4 4 இங்க ஈஸியா கட் பண்ணோம், இங்க கட் பண்ண முடியாது. சோ நம்ம என்ன செஞ்சிர வேண்டியது, டைரக்டா மல்டிப்ளை பண்ணி எழுதிரு 1 into 3 by 4 அப்படி எழுதிர வேண்டியதுதான், 3 by 4. இங்கே அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ண முடியாது, 7 3 is 21, ஏன்னா எல்லா ஹோல் நம்பருக்கும் கீழே 1 இருக்கு. சோ 7 3 is 21 2 into 1 சோ 21 by 2. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 into 3 9. அடுத்து 5 3 is 15 மைனஸ் 6 into 3 -18 9 3 is 27. ஓகே, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், சப்ராக்ட் பண்ண போறோம். சப்ராக்ட் பண்ணும் போது ஓகே இங்க இருக்கிற ஒவ்வொரு எலமெண்டையும் அங்க இருக்கிற எலமெண்டால நம்ம சப்ராக்ட் பண்ணனும். சப்ராக்ட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அங்க இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே சேஞ்ச் ஆகும் சொல்லிங்க, எல்லா சைனும். நான் இன்னொரு ஸ்டெப் என்ன எழுதிக்கலாம், 20. அப்ப இங்க இருக்கிற நம்பர் மைனஸ்ல, ஏன்னா இங்க நெகட்டிவா இருக்கிறதுனால மைனஸ்ங்கிறதுனால இங்க இருக்கிற சைன் என்னதாயிரும், +21 ஆயிரும். அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்புறம் 16 அங்க -12 இங்க -8 +9. நெக்ஸ்ட் 2 -3 by 4. சோ நடுவுல மைனஸ் இருக்கு, சோ இங்க இருக்கிற எல்லா சைனுமே சேஞ்ச் பண்ணி தான் எழுதணும். அடுத்து 3 -21 by 2 இங்க 4 √2 -9 இங்க 4 -15 36 -18 +18 போட்டுக்கோ. அடுத்து 60 +27 -27 இங்க 20 21 ஆட் பண்ணோம்னா 41. 16ல 12 போனா 4. டிஃபரன்ஸ் சைன் சப்ராக்ட் பண்ணிக்கோ. இங்க டிஃபரன்ஸ் சைன் 9ல 8 போனா 1. நெக்ஸ்ட் 2 -3 by 4. லிசர்மா கோட நல்லா கவனி, இது ஹோல் நம்பர், இது ஒரு பிராக்ஷன் நம்பர். சோ இது எல்சிஎம் எடுத்து தான் என்ன செய்யணும், சப்ராக்ட் பண்ணனும். சோ ரஃப்ல சப்ராக்ட் பண்ணி பாத்துக்கோ, எல்சிஎம் இந்த ரெண்டுக்கும் 4 ஆயிரும். அப்ப 4னா இங்க 2 4 ஸ் ஆர் 8, 8 - 3. எல்சிஎம் எடுத்து இந்த 2 - 3 by 4 எல்சிஎம் எடுத்து சப்ராக்ட் பண்றோம். அப்ப எல்சிஎம் வந்து இதுக்கு என்னது, 4. எல்லா நம்பருக்குமே கீழே என்ன இருக்குன்னு சொல்லிருக்கேன், டினாமினேட்டர்ல 1 இருக்கும். அப்ப 1, 4 ஓட எல்சிஎம் 4. அப்ப 4னா இங்க 1 தான் இருக்கு, 1 into 4னா 2 4 ஸ் ஆர் 8. இங்க ஆல்ரெடி 4 இருக்கிறதுனால 8 - 3 அப்படின்னா 8ல 3 போனா உனக்கு 5 5 by 4. அடுத்தது இங்கேயும் அதே மாதிரி பிராக்ஷன் இருக்கு, இதே நீ அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணனா எல்சிஎம் வந்து 2 ஆயிரும். இங்க 3 2 ஸ் ஆர் 6 -21 சரியா? அப்ப 6ல 21 போனா என்னமா உனக்கு 15 ஆயிரும். இப்ப -15 by 2. அடுத்தது 4 √2 - 9. இங்க இருக்கிற இரேஷனல் நம்பரையும் ஹோல் நம்பரையும் சப்ராக்ட் பண்ண முடியாது. சோ அப்படியே என்ன எழுதிக்க, 4 √2 - 1. அடுத்த லைன் 4 - 15 - 11 டிஃபரன்ஸ் சைன் சப்ராக்ட் பண்றோம். -15ல இருந்து 4 போனோம்னா -11 இங்க 36 18. அப்ப 36 18 னா 48 48 னா 54.
ரெண்டுமே சேம் சைஸ் ஆட் பண்ணிருக்கோம் ஓகேவா மாம் நெக்ஸ்ட் 16ல 27 போனா 6 7 ல 1 2 ல 1 பண்ணா 1 சரியா 11 மைனஸ் 11 ஆன்சர் செக் பண்ணீங்க 16ல 27 போனா 7 ல 6 பண்ணா 1 2 ல 1 பண்ணா 1 ஓகேவா நீங்க கிரேட்டர் சைன் அப்ப ஆன்சர் என்னமா இதுதான் ஆன்சர் ஓகேவா 41 41 5 by 4 minus 15 by 2 4 root 2 minus 1 minus 11 54 minus 11 okay ma the sum mudinjiruchu so indha maari edhaavadhu unakku doubt irundhathu appadina whatsapp la enakku sonna na adutha class la da na unakku adutha eppa online class varudho appo adha na unakku andha doubt ah clear pannuven okay va innikana class idu over aayidu idukana exam la na unakku whatsapp la anupuven idu yaradhu incomplete irundhathu appadina adha nee enna senjadhu mudichiruma okay thank you pa நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.64 ஒரு டவுட் கேட்டிருந்தேன் சம் பாத்துக்கோ இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் பி என்ன ஒரு மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் 4A மைனஸ் 3B ஆல்ரெடி நம்ம செஞ்ச சம் தான் இல்ல கொஞ்சம் பிராக்சன் வேல்யூஸ் எல்லாம் இருக்கிறதுனால உனக்கு டவுட் வந்திருக்கும் சோ புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் சம் தான் அதுல அந்த ஸ்டெப்ப வந்து ஸ்கிப் பண்ணி எழுதியிருப்பாங்க சோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எழுதிட்டு அப்படின்னா அதுல என்ன உன்னோட டவுட் தானாவே கிளியர் ஆயிரும் உனக்கு ஏற்கனவே அதுல இருக்கிற மாடல்ல உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா டைரக்டா எழுதினாலும் தப்பு கிடையாது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எழுதிருக்கேன் போர்ட பாருமா 4A-3B 4 அப்படின்னு எழுதிட்டோம் இது ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் ஸ்கேலார் வேல்யூ வெளியே இருக்கு ஏங்கிற மேட்ரிக்ஸ் அப்படியே நான் எடுத்திருக்கேன் அடுத்து மைனஸ் 3×Bங்கிற மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிருக்கோம் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னாலே உள்ள இருக்கிற ஒவ்வொரு எலமெண்டையும் நம்ம என்ன செஞ்சிட வேண்டியதுதான் வெளியே இருக்கிற ஸ்கேலார் வேல்யூவால மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான் நம்மளோட வேலை இங்க இந்த பிராக்ஷன் நம்பர் இருக்கிறதுனால இந்த ஒவ்வொரு ஈச் எலமெண்டையும் நான் 4 மல்டிப்ளை பண்றத ஃபர்ஸ்ட் நான் என்ன செஞ்சிருக்கேன் ரைட் பண்ணிருக்கேன் சோ வேற ஒன்னும் இல்ல ஸ்கிப் பண்ணாம டைரக்டா அடுத்த ஒரு லைன் உனக்கு எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் இந்த ஒரு ஸ்டெப் சோ 4ங்கிற இந்த வேல்யூ உள்ள இருக்கிற எல்லா நம்பர்ஸ்க்கும் என்ன செஞ்சிடும் மல்டிப்ளை ஆகும் அதே மாதிரி இங்க இருக்கிற 3ங்கிற இந்த வேல்யூ உங்க உள்ள இருக்கிற எல்லா வேல்யூவாலையும் நம்ம என்ன செய்யறோம் ஒவ்வொரு எலமெண்டாலையும் நம்ம 3ங்கிற இந்த ஸ்கேலார் வேல்யூவை மல்டிப்ளை பண்றோம் ஓகேவாமா இப்ப மல்டிப்ளை பண்ணி எழுது 5 4s are 20 4 4s are 16 -2×4 2 4s are 8 தான் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிருது அடுத்து இங்க பாரு ஒரு பிராக்ஷனும் ஒரு நம்பர் ஹோல் நம்பரும் இருக்கு சோ இத சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் 1 2 is 2 2 2s are 4 அப்ப 1×2 என்னதாயிருமா 2 ஆயிருது அடுத்து இங்கேயும் பாரு 4 என்ன செஞ்சிடும் கட் ஆயிரும் அப்ப இருக்கிறது 3 மட்டும்தான் அடுத்து ரூட் 2 4 இந்த இதை டைரக்டா 2 4s are 8 மல்டிப்ளை பண்ணிட கூடாது எப்படி ஒரு வேரியபிளையும் ஒரு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா இப்ப 2×x அப்படின்னா 2x அப்படின்னு எழுதுவோமோ அதே மாதிரிதான் இந்த இரேஷனல் நம்பரை நீ மல்டிப்ளை பண்ணும் போதும் 4×√2 அப்படிங்கறத அப்படியே நீ என்ன செஞ்சிட வேண்டியதான் ரைட் பண்ணிக்க வேண்டியதான் 1×4 4 9 4s are 36 4 4s are 16 ஓகேவாமா நெக்ஸ்ட் மைனஸ் போட்டுக்கோ உள்ள இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம் 7 3s are 21 சோ டிஃபரன்ஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 21 4 3s are 12 3 3s are 9 டிஃபரன்ஸ் சைனா இருக்கு பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிருது இங்க பிராக்ஷன் இருக்கு இங்க சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சது பண்ணிருக்கோம் இங்க 3×4 என்ன செய்ய முடியாது கட் பண்ண முடியாது சோ இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுவோம் எல்லா ஹோல் நம்பருக்கும் கீழே என்ன இருக்கு டினாமினேட்டர் 1 இருக்குது சோ 1×3 3 தான் 4×1 4 தான் சோ 3/4 அடுத்து இங்க அதே மாதிரி 7 3s are 21/2 3 3s are 9 5 3s are 15 -6×3 -18 9 3s are 27 ஓகே மல்டிபிளிகேஷன் நான் ஒரு லைன் எழுதிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம் நடுவுல மைனஸ் சைன் இருக்கு பிளஸ் சைன் அப்படின்னா டைரக்டா நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படியே ஆடோ சப்ராக்டோ இருக்கிற என்ன கிவன் சைன் இருக்கோ சேம் சைன் அப்படின்னா நம்ம அப்படியே நம்ம ஆட் பண்ணிடலாம் டிஃபரன்ஸ் சைனா சப்ராக்ட் பண்ணுவோம் ஆனா இங்க வந்து மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால நீ என்ன செய்யலாம் கூட ஒரு ஸ்டெப் எழுதணும் அப்படின்னா இந்த மைனஸ் பிளஸ் ஆகிட்டு உள்ள இருக்க எல்லா சைனுமே நம்ம என்ன செஞ்சிடலாம் சேஞ்ச் பண்ணிடலாம்
so வேற எதையுமே நான் மாத்தி எழுதல பாரு ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம் 20 60 minus 8 next 2 3 4 2 2 3 4 root 2 4 36 60 4 36 16 அப்படியே ரைட் பண்ணிக்கோ இங்க மைனஸ் சைன் இருக்குது சோ அந்த மைனஸ நாம எப்படி இப்ப நாம சம் சால்வ் பண்ணும்போது நான் என்ன சொன்னே சப்ராக்ட் பண்ணனும் அப்படினு சொன்னேனா என்ன செஞ்சறனோ அதோட சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணனும் செகண்ட் ஈக்குவேஷன்ல இருக்கு சைன் சேஞ்ச் பண்ணனும் அப்படினு சொன்ன மாதிரி இங்கே இந்த மைனஸ் வந்துச்சுனா இங்க என்ன செஞ்சிரலாம்னா இத பிளஸ் ஆகிட்டு உள்ள இருக்க சைன் எல்லாத்தையும் என்ன செஞ்சிரலாம் சேஞ்ச் பண்ணிரலாம் சோ இப்போ இத பிளஸ் பண்ணிட்டு உள்ள இருக்க எல்லா வேல்யூமே நான் என்ன செஞ்சறேன் மைனஸ் பிளஸ் ஆகிறேன் பிளஸ் எல்லாம் மைனஸ் அப்ப மைனஸ் 21 பிளஸ் 21 ஆயிரும் plus 12 minus 12 ஆகுது அடுத்து minus 9 plus 9 ஆயிடுது next slideல 3 by 4 minus 3 by 4 ஆகுது 21 by 2 minus 21 by 2 plus 9 minus 9 ஆயிடுது next plus 15 minus 15 minus 18 plus 18 ஆ change ஆகுது plus 27 minus 27 ஆ change ஆகுது ओके मामा इन्हें चेंज पड़ी है इनका माइनस वंदर कर देना लाये इनका प्लस सिंपल आ गयी सेकेंड मैट्रिक्स ले रखा ये लला साइन है यू चेंज पड़ी है क्या अपना दा प्लस ले रखा वैल्यू ला माइनस आई तो माइनस वैल्यूज ले लाये ला मटे ला में प्लस आई थी ओके इबन हमें ऑलरेडी अपने एडिशन से जो मारे सेम ना इंगे रखे ओवर ये ला मटे आधा उड़ा साइन उड़े ले लिखे 20 प्लस 21 16 माइनस 12 minus 8 plus 9 இங்க என்ன சைன் இருக்கோ அதே சைனோட என்ன செஞ்சிரற ரெண்டையும் அப்படியே எழுதிக்க அப்புறம் 2 minus 3 by 4 3 minus 21 by 2 4 root 2 minus 9 4 root 2 minus 9 அடுத்தது 4 minus 15 36 plus 18 16 minus 27 minus 27 ஒவ்வொரு எலமெண்டையும் அதுல இருக்கிற சிம்பலோட அப்படியே எழுதி இருக்கேன் ஓகே மாமா இப்போ ஆட் பண்ணிரு 20 plus 21 41 16 ல 12 போனா டிஃபரன்ஸ் சைன் சப்ராக்ட் பண்றோம் சப்ராக்ட் பண்ணா 4 இங்கேயும் டிஃபரன்ஸ் சைன் சப்ராக்ட் பண்ணா 9 ல 8 போனா 1 கிரேட்டர் சைன் பிளஸ் தான் இப்போ இங்க வந்தரு இது ஒரு ஃபிராக்ஷன் நம்பர் இருக்கு சரியா 2 minus 3 by 4 अब फ्रैक्शन ये पूर्व में नम्बर उधर ऐड ऑफ सब्रेट प्रो पढ़ना होना ना अभी ना एलसीएम ऐड तो ना मेना सेम डियो सब्रेट पढ़ना डियो सेम डिनामिनेटर इर्दान पागनो सेम डिनामिनेटर इल्ला अभी इन्सो ना एलसीएम ऐड तो ना नियना सिंजर बैल चिन्ना क्लास में अंदर सब्रेट पढ़ने पे ऐड पढ़ने पे सो इपर टू ग्रह होल नंबर इल्ला होल नंबर की कीला डिनामिनेटर वन नहीं रहते थे सो नम्बर टू बाय वन थ्री बाय फोर ने ऐड तो ना रफ्लस इंजी पादुगो फोर मंदे नम्बर एलसीएम ऐड तो अभी ना अब इंगे इधर मल्टीप्लाई पनेर बाय टू और फोर आल मल्टीप्लाई पन रो एट माइनस थ्री ओके मामा अब फाइव बाय फोर ये देख निचिना क्लास ला पढ़ जाए एलसीएम दा ओके बा टू बाय टू माइनस थ्री बाय फोर है एलसीएम ऐड इतने ना इन्हें सिंजर के सब्रक पढ़ी गए सो आधा बी ऐड दिखे फाइव बाय फोर नेक्स्ट बा इंगे आने मारी फ्रैक्शन दा इंगे एलसीएम ऐड था टू दा एलसीएम இங்க 3 இருக்கு அப்ப 3 2 6 minus 21 அப்ப 6 ல 21 போச்சுனா minus 15 by 2 ஓகேவா 21 ல இருந்து 6 போனா 15 கிரேட்டர் சைன் மைனஸ் அந்த டினாமினேட்டர் எப்படி தான் இருக்கணும் சேம் அதே தான் இருக்கணும் சோ நமக்கு minus 15 by 2 அடுத்து 4 root 2 minus 9 இதே நல்லா கவனிச்சுக்கோ எப்படி ஒரு x ஐயும் ஒரு வேரியபிளையும் ஒரு நம்பரையும் डायरेक्टली ஆட் ஆ செப்பரேட்டோ பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் இங்க இருக்கிற இந்த இரேஷன் 4 root 2 ஐயும் minus 9 ஐயும் என்ன செய்ய முடியாது சப்ராக்ட் பண்ண முடியாது சோ சேமா இருக்கறத அப்படியே எழுதிக்க 4 root 2 minus 9 சரிதானா அடுத்து 4 ல 15 போனா minus 11 36 உம் 18 உம் 54 ஆட் பண்ணிருக்கோம் 48 54 நெக்ஸ்ட் 16 ல இருந்து minus 27 சோ minus 11 27 ல இருந்து 16 ஐ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் சைன் என்ன செஞ்சிக்கலாம் போட்டுக்கலாம் so இது ஆன்சர் உங்களுக்கு ஒரே 3 ஸ்டெப்ஸ்ல உங்களோட புக்ல ஆன்சர் வந்திருக்கும் so அந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு டவுட்டா இருக்குங்கிறதுனால தான் எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஸ்டெப்ஸ் எழுதி இருக்கேன் அத நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நீ என்ன செஞ்சுக்கோ உங்களுக்கு डायरेक्टली உங்க மைண்ட்ல நீ கால்குலேட் பண்ணிட்டேனா
புக்ல இருக்கிற மாதிரி நீ அடுத்த ஸ்டெப் என்ன செஞ்சிக்கலாம் எழுதிக்கலாம் சோ இந்த செகண்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் அங்க இருக்கிற செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்டையும் மல்டிப்ளை பண்ணதனால என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு இந்த சைன் சேஞ்ச் ஆனதுக்கு இந்த மைனஸ் சைன் வந்து டைரக்டா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு வந்து कंफ्यूज ஆகும்ங்கறதால இந்த மைனஸ ப்ளஸ் ஆகிட்டு உள்ள இருக்கிற எல்லா எலிமெண்டையும் சைன் என்ன செஞ்சிருக்கோம் சேஞ்ச் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் அப்புறம் இந்த ஸ்டெப் இல்லாம டைரக்டா என்ன செஞ்சிருப்பாங்க இந்த லைன் கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஸ்டெப்ல எப்படி இந்த ஆன்சர் வந்ததுங்கறதால தான் இந்த செகண்ட் ஸ்டெப்போ இங்க இருக்கிற இந்த ஸ்டெப்போ ஓகேவாமா ஓகே இது ஆன்சர் சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டவுட் இருந்தது அப்படினா நீ வந்து என்ன செஞ்சிரலாம் நீ டவுட் வாட்ஸ்அப்ல கேட்டேன்னா நான் அடுத்த ஆன்லைன் கிளாஸ்ல இதே மாதிரி உனக்கு என்ன செஞ்சிருவேன் டவுட்ட கிளியர் பண்ணிடுவேன் ஓகேமா ஹோம்வொர்க் வந்து வாட்ஸ்அப்ல வரும் அது எல்லாரும் கண்டிப்பா வொர்க் அவுட் பண்ணிரு தேங்க் யூ பா